மிஸ்கிச் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு செய்ய போறது எலுமிச்சம்பழம் ரசம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நாம ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துறோம். 4 டம்ளர் தண்ணி ஊத்தி அத ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாம 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, 5 பல்ல பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இத நாம இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. ரசத்துக்கு மசாலா ஒரு pan வெச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பேஸ்ட் போடுறோம். நல்லா தாளிச்சுக்கலாம். நல்ல ரசம் வாசனை வந்துருச்சு. அத அதுல இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ ஊத்திருங்க. கொதிக்க விடக்கூடாது. லேசா சூடானா போதும். கொஞ்சம் தண்ணி ஊத்திரலாம். மிக்ஸி ஜார்ல அரைச்சதுல எடுத்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுருங்க. முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை பொறுத்து போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள். எலுமிச்சம்பழ ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட் இருக்கும். சூடாயிச்சு. கொதிக்க கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. லெமன் ஜூஸ் ரசம் ரெடி ஆயிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.